வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிளவுஸோட டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிசைன், உங்களோட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ஆரி ஒர்க்கும் கிடையாது, எம்ப்ராய்டரியும் கிடையாது இதில். ஒரு பியூட்டிஃபுல் டிசைன், வாங்க பார்க்கலாம். இந்த சாரிக்கு தான் நாம் இன்றைக்கி பிளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம். இது ஒரு பிளைன் சாரீ, பட் ஷைன் இருக்கும், நல்லா சில்க் கிளாத் மாதிரி. பார்டர் நல்லா ஒரு ப்ராடாக கொடுத்துருக்காங்க, கோல்டன் பார்டர். ஸோ பார்டர் நெக்ஸ்ட் சைடும் அதே திக்னஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட பிளவுஸ் பீஸ். பிளவுஸ் பீஸும் ரன்னிங் பீஸே. ஸோ வேரியேஷன்ஸ் காமிச்சே ஆகணும். ரெண்டு சைடும் பார்டர் இருக்குது பிளவுஸில். அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு பாசிட்டிவ் விஷயம் இந்த பிளவுஸில். ஸோ அந்த பார்டரை வச்சு தான் நாம் இன்றைக்கி விளையாட போகிறோம். வாங்க என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் செயின், நம்ம அயன் பண்ணுற மாதிரி இருக்கும் பின்னாடி அந்த ஸ்டோன் செயின், ஏன்னா அது கருத்து போகாமல் ரொம்ப நாள் இருக்கும். இது ஜர்தோசி ஒரு பேக்கெட் வாங்கினேன். ஆஸ் யூஷுவல் கம் இல்லாமல் வேலை நடக்காது. இது பால் செயின். ஸோ ஒரு 3 meters வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்மால் குந்தன் ஸ்டோன்ஸ், இது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கிறது, அது ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. இது வந்து ரவுண்ட் ஸ்டோன், ஒரு சின்ன பேக்கெட். இது பெரிய குந்தன் ஸ்டோன், ஒயிட் கலர் பார்த்து வாங்கிக்கிட்டேன். இதுதான் ஸ்டோன் செயின், மல்டி கலரில் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஒரு 5 meters வாங்கினேன் நான். இப்போது ப்ளவுஸ் பீஸோட ஒன் சைடு இருக்க பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பார்டரில் தான் நம்ம இருக்கிற எல்லா வேலையும் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருந்தால் ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். பட் கொஞ்சம் பொறுமை வேணும் இது பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 hours கூட ஆகிடும் உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கு. பட் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ நான் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஷேப்பில் டெய்ஸி ஃப்ளவர்ஸ் வரைஞ்சிட்டுருக்கேன். 3 different சைஸஸில் வரைஞ்சிருக்கேன். ஒன்று ரொம்ப பெருசு, அடுத்து மீடியம் சைஸ், ஒன்று சின்னது, ஒன்று 3 வரைஞ்சிருக்கேன். இதில் இந்த மீடியம் சைஸ்து மட்டும் 2 trays எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ லீவ்ஸ் 2 sizes எடுத்திருக்கேன், ஒன்று பெரிய லீஃப், ஒன்று சின்ன லீஃப். இப்போ அழகாக அந்த ஜரி மேலே வச்சு பென்சிலில் அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வரைங்க, அழகாக ட்ரா பண்ண வரும் இது. இல்லை நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டோம், மேலே அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க என்ன அழகாக வரைஞ்சாச்சு. இப்போது இதை சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுங்க. கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இப்போ அந்த மாதிரி மற்ற ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப் எல்லாத்துக்குமே வரைஞ்சிடலாம் நம்ம. லீஃப் வந்து நான் ஒரு 8 leaves வேணும் இந்த நான் பிளான் பண்ணியிருக்க டிசைனுக்கு. ஸோ 8 fold அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய லீஃப் ஒரு 2-3, சின்னது மிச்சத்துக்கு. நம்ம ட்ரா பண்ண அவுட்லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துட்டோம். பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ண எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். அந்த சாரீ பார்டரோடு அவ்வளோ அழகாக மேட்சாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கிளாத்தில் தான் இது பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டு. இப்போது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்டிக் ஊதுவத்திருக்கோம் இல்லையா வீட்டில், அது பற்ற வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ண ஃப்ளார்ஸோட அவுட்லைனை அழகாக நீங்கள் பர்ன் பண்ணுறீங்க. நம்ம ரிப்பன்லாம் பண்ணுவோம் இல்லையா குழந்தைங்களுக்கு, யூனிஃபார்ம் ரிப்பன், அதே பேட்டர்ன் தான். ஏன்னா இது வந்து நம்ம சாரியில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்சு வராமல் இருக்கும். வாஷ் பண்ணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் ஃபியூஸ் பண்ணி நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் சிசரில் ஷேப் வராமல் கூட இருந்திருக்கலாம் ஃப்ளவருக்கு கட் பண்ணும் போது. பட் இப்போ நீங்கள் அழகாக ஷேப்பும் கொண்டு வந்துடலாம். அப்படியே அந்த பெண்டிங்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அழகாக. பட் ரொம்ப டைமும் ஆகாது, இது சீக்கிரமே பண்ணிடலாம். கட்டிங் தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ட்ரேஸ் எடுக்கிறதும் இதுவும் ரொம்ப ஈஸி. கட்டிங் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ இதுதான் ப்ளவுஸ். நான் நெக் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எங்கள் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணின எல்லா ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஊதுவத்தி வச்சு பர்ன் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஸோ எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, பிரிஞ்சு வரவே வராது எதுவுமே. இப்போது நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஃப்ளார்ஸை ப்ளவுஸோட நெக்கில் அரேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவிட்டி ஹஸ் நோ லிமிட். எனக்கு இந்த மாதிரி ஓகேன்னு தோணுச்சு. நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளார் லீஃப் வச்சிங்கனாலுமே அழகாக தான் இருக்கும்.
நான் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா சாரீ ப்ளைனாக இருந்தது, பார்டரும் பெருசாக நிறையா இருந்தது. ஸோ ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணலான்னு நான் கொஞ்சம் பெரிய டிசைனாக பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், அந்த லீஃப் ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ண விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில ஃப்ளார்ஸும் லீவ்ஸும் வந்து நான் கொஞ்சம் வெளியே ஒட்டியிருக்கேன் அந்த ட்ரா பண்ண லைனுக்கு மேலே. அது கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பண்ணுறதா இருந்தால் இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ப்ளவுஸ்க்குள்ளவே ஒட்டி பண்ணிக்கலாம். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நெக் லைன் கட் பண்ணுங்கள். டெய்லரிங் தெரியாதவங்க டெய்லர்கிட்ட நார்மல் ரவுண்ட் ரெக் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வேலையை பண்ணலாம். இப்போ அழகாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ட்ரை ஆனதும் அது மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஒட்டினதே போதும், இருந்தாலும் மிஷின் இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ணலாம். மிஷின் இல்லைனாலும் நீங்கள் ரன்னிங் ஸ்டிச் கையில் போட்டுக்கலாம். ஏன்னா இது மேலே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம், அதனால இது ஒன்றும் பெருசாக நமக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. பட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு மேலே தையல் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே நம்ம வேஸ்ட்டான பார்டர் பீஸ்லேருந்தான் பண்ணுறோம். ஸோ டெய்லர்கிட்ட எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அழகாக ஒரு ப்ளவுஸை டிசைனர் ப்ளவுஸாக மாற்ற முடியும். ஸோ இப்போ நான் வச்சுருந்த அந்த பெரிய குந்தன் ஸ்டோனை எடுத்து நம்ம லீவ் ஷேப்பில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்லேயும் நடுவில் அழகாக கேப் கரெக்டாக க்ரியேட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி ஃப்ளவரோட சென்டரில் ரவுண்ட் ஷேப் குந்தன் வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒட்டிட்டேன். ஸோ இப்போ அந்த குந்தனை சுற்றி பால் செயினை ஒட்டி விட்டுருக்கேன். இது ட்ரை ஆனதும் அந்த கம்மெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீட்டாகிடும். இப்போது நம்மக்கிட்ட ஸ்டோன் செயினும் இருக்குது. இந்த ஸ்டோன் செயினை ஃப்ளார்ஸ் லீஃப் எல்லாத்தோட அவுட்லைன்லேயும் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ நான் லீஃப்க்கு ரெண்டுத்துக்கு ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அழகாக கம் போடுங்க. கம்மை உடனே ஒட்டாதீங்க, ஏன்னா நமக்கு கிளாத் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். கம் ரொம்ப ஈரமாக இருக்கும் போது இதை ஒட்டினீங்கன்னா செயின் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணும் போதெல்லாம் அது கொஞ்சம் வெளியே வரும், கம்மல் ப்ளவுஸ் பீஸில் ஆகிட்டு கொஞ்சம் நீட்னஸ் போயிடும். அதனால் ஹாஃப் வே கம் ட்ரை ஆகும் போது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்பாயில் ஆகாமல் நீட்டாக பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா ஃப்ளார்ஸ்க்கும் பண்ணிவிடுங்க, லீஃப்க்கும் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ளார் கொட்டும் போது அந்த பெண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதனால் பெட்டர் அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எட்ஜ் அழகாக ஷார்ப்பாக வரும். டேர்னிங்லாம் பாருங்கள், கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒட்டிட்டேன். இந்த நெக்கோட ஓரம் மட்டும் நான் ஒட்டலை விட்டு வச்சுருக்கேன், ஏன்னா நான் மிஷினில் இதெல்லாம் ஒட்டிட்டேன்னா தைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒட்ட போனேன். அந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் இருக்க இடத்துல நம்ம எங்கே மிஷினோட ஃபுட்டேருந்து போகணுமோ அங்கே மட்டும் நான் ஸ்டோன் இன்னும் ஒட்டலை. ஸோ அது கொஞ்சம் பத்திரமாக அழகாக திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணணும். அந்த இடத்த மட்டும் விட்டுருக்கேன். இப்போது எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு நல்லா. ஸோ ஸ்டோன் செயின் மேலே பார்டர் மாதிரி பால் செயின்ஸை ஒட்டுறோம். ஆக்சுவலி இது ஆரியில் செயின் ஸ்டிச் போடுவாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக எங்கெங்கெல்லாம் ஆரி செயின் ஸ்டிச் வேணுமோ அங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆரி தெரியாதவங்க இந்த பால் செயினை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆரியில் போட்ட செயின் ஸ்டிச்சை விட இது ரொம்ப லுக் அழகாக இருக்கும். இப்போ அந்த ஃப்ளவரில் நடுவில் போட்டிருந்தேன் இல்லையா குந்தன் அண்ட் பால் செயின் பார்டர், அதை சுற்றி ஒரு 5 திலகம் குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். ஸோ ஃப்ளவர் வந்து சென்டரில் ஃபில் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இன்னும் கிராண்ட் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ப்ளவுஸ் பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிக்கிட்டு வருது. இப்போ நான் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப், அதெல்லாம் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் நடுவில் நான் ஒரு ஸ்டெம் போட்டுட்டேன். ஸோ அதுலேயும் இதே மாதிரி ஸ்டோன் செயின் அண்ட் பால் செயின் கான்செப்டை யூஸ் பண்ணி பார்டர் பண்ணிக்கிறோம். ஸோ மேலே இருக்க ஃப்ளவர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த லீவ்ஸும் தனியாக இருக்க மாதிரி பாருங்கள், அதையும் ஃப்ளவர்ஸோடு சேர்ந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜர்தோசி பீசஸ் கட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 inch சைஸ்க்கு போதும் ஒரு குந்தனுக்கு. ஸோ ஃப்ளவர் சென்டரில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு திலகம் குந்தன்ஸ் ஒட்டணும் இல்லையா, அதை சுற்றி ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு 3 places ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா போதும். நான் சிங்கிள் த்ரெட்டில் கொடுங்க,
ஏன்னா இது ஒட்ட வேண்டாம், ஜர்தோசி ஒட்டினோன்னா நிற்காது. ஸோ அழகாக நான் அது அவங்களுக்கு பார்டர் மாதிரி போட்டு விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பிளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்டிங் விட்டுருக்க இடத்தெல்லாம் இதே மாதிரி ஸ்டோன் செயின் பால் செயினில் கவர் பண்ண போகிறோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நான் பேக் சைட் ஆஃப் தட் காமிக்கிறேன். இது நம்ம சேஃப்டிக்காக போட்ட ஸ்டிச்சஸ், கம் போட்டது பத்தாதுன்னு மேலே ஸ்டிச்சும் போட்டோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, அது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக இந்த பார்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக நம்ம லைன் தெரியுது, அதனால தான் வேறு கலர் த்ரெட் யூஸ் பண்ணேன் நான் பேக் சைட் மட்டும். ஏன்னா நமக்கு இது ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள் அவ்வளோதான், ரொம்ப ஈஸி வேலை. ஸோ லைனிங் கீழே வச்சுருக்கேன். இப்போ அழகாக நம்ம என்ன ஸ்டிச் போட்டோமோ அதே பாத்தில் சூப்பராக கட் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா பேக் சைட் ஆஃப் த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் அழகாக எங்கெங்கே நம்ம ப்ரொஜெக்ஷன் கொடுத்தோமோ தெரியுது. நீங்கள் ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸில் பண்ணிங்கன்னா இது ஒன்று தான் மிஸ் ஆகும், பட் அதுவும் அழகாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாமும் ஃபில் பண்ணிடுறேன் நான். சூப்பர். ஸோ மொத்தம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா குட்டி 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 ஃப்ளவர்ஸ் இருக்குது, சம்கி ஃப்ளவர்ஸ் எங்கிட்ட, அதனால் ரேண்டமாக அங்கங்கே ஒட்டிட்டு ப்ளவுஸை கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கம் வந்துருமான்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த கம் வரவே வராது, ஃபேப்ரிக் க்ளூ அவ்வளோ ஸ்பெஷல். அதே மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள், சர்வன் கிட்ட கொடுக்காதீங்க, ப்ளஸ் மிஷினில் போடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் சோப் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க. இப்போ ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணது கொஞ்சம் காலியாக ஃபீல் பண்ணேன், அதனால் நம்ம வச்சுருந்த ஸ்டோன் செயின் எடுத்து அதுக்கு பார்டர் பண்ணிடுவேன். இது ஃப்ரண்ட் சைட் நான் ஒரு மெலீஸ் பார்டர் கொஞ்சம் அதில் பெண்டிங் இருந்தது, ஏன்னா கையில் ரொம்ப ப்ராடாக இருந்தது பார்டர், அவ்வளோ ப்ராட் வேண்டான்னு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். அதுலேருந்து அந்த பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் நெக்கை கவர் பண்ணிட்டேன். ஸோ ஸ்லீவ்ஸ்க்கு கொடுத்த ஸ்டோன் செயினுக்கு மேட்சாக ஃப்ரண்ட் அந்த பார்டர்லேயும் ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ அங்கங்கே ஒரு பிளேஸில் ஈக்குவி டிஸ்டன்ஸில் அந்த ஃப்ளார் சம்கின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை ஒட்டிடுறேன். இப்போ நம்ம பண்ண ஃபுல் ஒர்க்லேயும் எங்கெங்கெல்லாம் செயினும் பாலும் யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் செக்யூர் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணி. அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆயாச்சு. இது கருத்தெல்லாம் போகாது, நல்ல குவாலிட்டி ஸ்டோனாக வாங்கிக்கோங்க, ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு நல்ல டெக்னிக், வேஸ்ட் ஆகிற பார்டரை நம்ம இவ்வளோ அழகாக மாற்றிருக்கோம், அது சாரியோட எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.